வணக்கம் நண்பா. டெய்லியும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் புதுசு புதுசாக அந்த லான்ச் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஸ்க்ரீன். ஸோ இதோட யூஸ் என்ன, ஸோ இதை பற்றி இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பார்க்க நல்லா டீசெண்டாகவும் நல்லாவும் இருக்குது இந்த ஆப்பு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு நிறைய ஆப்ஸை ஷார்ட்கட்டில் கொண்டு வரணும், ஸோ சைஸ் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணுறப்ப ஒரு சில ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்க முடியாது எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து குயிக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஸ் மட்டும் இல்லை, ஒரு சில காண்டாக்ட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். குயிக் செட்டிங்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், லைக் கேலண்டர், மியூசிக் பிளேயர், கால்குலேட்டர், இந்த மாதிரி எது வேணால் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான், அந்த எடிட் ஐக்கான் இருக்கும். இந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கேலரி ஆட் பண்ணிக்கிறேன். இது போல் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எது எது இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஸ்க்ரீன் இது சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபில் இருக்கும். இதை ஆஃபில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட்ஸில் பற்றி நீங்கள் போய் ஒரு பர்மிஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும். இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டிக் பட்டன் இருக்கும். இதை வந்து டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எட்ஜ் ஸ்க்ரீனை வந்து எனேபிள் ஆயிரும். ஜஸ்ட்டு நான் வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சைடில் நான் என்னென்ன அப்ளிகேஷன்ஸை வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேனோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த ப்ரௌசரை கிரிப்டோ டேப் இந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஓப்பன் பண்ணுது. ஸோ இதே போல் ஒரு சில ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷார்ட்கட் வைக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டேட்டா செட்டிங்ஸை வந்து சைடில் ஸ்விப் பண்ணி செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ.